ரிஸ்டிவியின் வணக்கங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவோட உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் மொபைல்லையே நம்ம எப்படி ஒரு ப்ரொஃபஷனல் லெவலில் வீடியோ எடிட்டிங் பண்ணலாம், அதுக்கான பேசிக்ஸ் என்னங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். குறிப்பாக கைன்மாஸ்டர் வீடியோ எடிட்டிங் ஆப். கைன்மாஸ்டரில் பேசிக் செட்டிங்ஸ் என்ன, எந்தெந்த கீஸை வச்சு என்னெல்லாம் பண்ண போகிறோங்கிற ஒரு பேசிக்கை மட்டும்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி எனக்கு இதெல்லாம் தெரியும் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இல்லை நான் புதுசு, நான் இப்போ தான் வீடியோ எடிட்டிங்குள்ளே நுழைய போகிறேன் அப்படின்னா உங்களுக்காக தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைன்மாஸ்டரோட ஹோம் பேஜ் இன்டர்ஃபேஸ் இது தான். இதில் இந்த அன்டைட்டில்டு ஒன், அன்டைட்டில்டு இந்த பகுதிகளில் நம்ம ஏற்கனவே செஞ்ச ப்ராஜெக்ட்ஸ் இங்கே இருக்கும். அடுத்ததாக இது கைன்மாஸ்டர் ஸ்டோர். இங்கே வீடியோ எடிட்டிங்க்கு தேவையான எஃபெக்ட்ஸ், சவுண்ட் எஃபெக்ட்ஸ், ஆடியோ ஃபைல்ஸ், ஃப்ரேம்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களை இங்கே டவுன்லோட் பண்ணலாம். இது கைன்மாஸ்டரோட யூடியூப் பேஜுக்கான லிங்க். இதில் போய் நம்ம கைன்மாஸ்டர் சம்மந்தமான பல விஷயங்களை இங்கே தெரிஞ்சுக்கலாம். இது நியூ ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான கீ. இது நோட்டிஃபிகேஷன். அடுத்ததாக இருக்கிற மேஜிக் ஸ்டிக். இதை யூஸ் பண்ணி குயிக்காக சிம்பிளாக ஒரு வீடியோவை வந்து நம்ம மேக் பண்ண முடியும். அடுத்தது ஹெல்ப். அடுத்தது கைன்மாஸ்டர்னுடைய பேசிக் செட்டிங்ஸ். அடுத்ததாக இருக்கிறது தான் ப்ரீமியம் பை பண்ணுற ஆப்ஷன். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம ப்ரீமியம் பை பண்ணுறதுனால வாட்டர்மார்க்கை ரிமூவ் பண்ண முடியும். நமக்கு எஃபெக்ட்ஸ், ஆடியோ ஃபைல்ஸ் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நமக்கு நிறைய டவுன்லோட் பண்ண கிடைக்கும். இப்போ மேஜிக் ஸ்டிக்கை யூஸ் பண்ணி சிம்பிளாக குயிக்காக ஒரு வீடியோவை எப்படி மேக் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். உள்ளே போனதையும் ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் டைட்டிலில் கொடுக்கணும். டைட்டில் கொடுத்த பிறகு மீடியாவை செலக்ட் பண்ணணும். ஸோ எந்த இமேஜஸ் இல்லை வீடியோஸ் எல்லாம் நம்ம எடிட்டிங்க்கு யூஸ் பண்ண போகிறோமோ ஸோ அதையெல்லாம் செலக்ட் பண்ணணும். அடுத்ததான் ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான ஒரு தீமை செலக்ட் பண்ணுறோம். அடுத்தது டெக்ஸ்ட். வீடியோவோட ஓப்பனிங்கில் என்ன டெக்ஸ்ட் வரணும், மிடில் என்ன வரணும், எண்டிங் பொசிஷனில் என்ன டெக்ஸ்ட் வரணுங்கிறத நம்ம டைப் பண்ணிக்கிறோம். அடுத்ததான் ஆடியோ. நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான பேக்ரவுண்ட் சாங்ஸை நம்ம ஃபோனில் இருக்க சாங்ஸ் ஆகட்டும், இல்லை கைன்மாஸ்டர் ஸ்டோரில் டவுன்லோட் பண்ண ஆடியோ ஃபைல்ஸ் ஆகட்டும், எதை வேணாலும் நம்ம இந்த இடத்துல ஃபிட் பண்ணிக்கலாம். நம்மளோட குயிக் அண்ட் குட்டி ப்ராஜெக்ட் ரெடி ஆகிடுச்சு. நம்ம போட்டோ ஆடியோ சாங்ஸ் இங்கே கீழே வந்திருக்கு. ஸோ ஃபோட்டோஸ் எல்லாம் ஒன் பை ஒன், ட்ரான்ஸாக்ஷன் எஃபெக்ட்ஸ் எல்லாம் இடையில இந்த ஸ்டிக் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதெல்லாம் ட்ரான்ஸாக்ஷன் எஃபெக்ட்ஸ், இதோ தெளிவாகவே வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த ப்ராஜெக்டை ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ப்ளே பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம இப்போ ப்ளே பண்ணுவோம். ப்ராஜெக்ட்ஸை பார்க்கலாம் வாங்க. டெக்ஸ்ட் கொடுக்காதனால அந்த இடத்துல டெக்ஸ்ட் கோஸ் கிளியர் அப்படிங்கிறது ஓவர், சரிங்களா? ஸோ இப்போ பின்னாடி வருவோம், பேக்கில் வருவோம். ஸோ இப்போ ப்ரொஃபஷனலாக ஓரளவுக்கு நம்ம குவாலிட்டியை நம்ம எடிட்டிங் பண்ணணும், கட் பண்ணணும், இமேஜஸை வாய்ஸை ஆட் பண்ணணும், சேஞ்சஸ் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் போகணும்னா நம்ம ப்ளஸ் சிம்பிள் இதை ப்ரெஸ் பண்ணி நியூ ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ப்ரெஸ் பண்ணதையும் நமக்கு வந்து என்ன அப்படின்னம்னா ஒரு மூணு ஆப்ஷன்ஸ் வந்து வருது. என்ன ரேஷியோவில் வந்து நம்ம வந்து ப்ராஜெக்ட் வந்து இருக்கணும், 16:9, 9:16, 1:1. மேக்ஸிமம் நம்ம மொபைல்ஸில் பார்க்குறதுக்கு, யூடியூப் இல்லை இந்த மாதிரி டிவி இதில் எல்லாம் ப்ளே பண்ணி பார்க்குறதுக்கு இது ஓகே, 16:9 ஓகே. நம்ம வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இந்த மாதிரிலாம் கொண்டு வந்து மொபைலில் வந்து வெர்டிகல் பொசிஷனில் வைக்கணும்னா 9:6 இது வந்து ஓகே. ஸ்கொயர் 1:1 ரெண்டுக்கும் இடையில இருக்குது, இது தேவைன்னா யூஸ் பண்ணலாம். மோஸ்ட்லி இந்த ரெண்டு தான் யூஸ் பண்ணுவாங்க. 16:9, 9:16 நம்ம 16:9 சூஸ் பண்ணிக்குவோம். ஸோ இப்போ உள்ளே போனதையும் நம்ம ஃபஸ்ட்டு வந்து மீடியா ப்ரௌசருக்குள்ளே இருக்கும். ஸோ நம்ம வந்து ப்ராஜெக்ட் ரெடி பண்ணுறதுக்கான இமேஜஸ் இது எல்லாமே நம்ம வந்து உள்ள இமேஜஸோ வீடியோஸோ நம்ம வந்து உள்ளே வந்து ஆட் பண்ணணும். ஸோ இதில் உங்களுக்கு பாருங்கள் இமேஜஸ் வந்து ஒன்று ஒன்றா செலக்ட் பண்ணேன், கீழே ஒவ்வொரு இமேஜஸாக நமக்கு வந்து ஆட் ஆகுது. ஸோ நான் வந்து சிம்பிளாக சொல்கிறதுக்காக ஒரு 1, 2, 3, 4, 5, 6, 7 இமேஜஸ் வந்து ஆட் பண்ணிட்டு இந்த டிக் பாக்ஸ் டிக் கொடுத்தாச்சு. ஸோ இதில் ஒரு பிக்சர் மட்டும் நமக்கு வெர்டிகலாக இருக்குது, ஸோ இந்த லாஸ்ட்டு பிக்சர். ஸோ இதை வந்து இந்த டெலிட்டிங் ஆப்ஷன் இதை வச்சு டெலிட் பண்ண போகிறேன். சரி, இதையெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஸோ இந்த இன்டர்ஃபேஸில் எந்தெந்த கீஸ் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் நம்ம வந்து ப்ராஜெக்ட் வந்து நல்லா பண்ண முடியும், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ரைட் சைடில் இருந்து போவோம். இங்கே மேலே இருக்கிறது இந்த கைன்மாஸ்டர் அப்படின்ற இடத்துல இருக்கிறது இந்த டெலிட் பண்ணிட்டன் வந்து வாட்டர் மார்க்கை ரிமூவ் பண்ணுறதுக்கு. ஸோ அதை ப்ரெஸ் பண்ணுவோம், நமக்கு வந்து பை ஆப்ஷன் போகுது. ப்ரீமியமாக பை பண்ணோம்னா இந்த வாட்டர் மார்க் போயிடும், இல்லைனா உங்களுக்கு வீடியோவில் உங்களுக்கு இந்த வாட்டர் மார்க் வந்து கடைசி வரைக்கும் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒன்று. அடுத்தது முக்கியமான காலமே இந்த ஏரியா தான், இந்த ரைட் சைடு இந்த காலம் தான். நம்ம செஞ்சு முடித்த ப்ராஜெக்டை எக்ஸ்போர்ட் பண்ணி வீடியோவாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கான முக்கியமான கீ தான் இந்த பட்டன், இமீடியா. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம மீடியாவை ப்ரெஸ் பண்ணும்பொழுது நம்மளுடைய கேலரி ஓப்பன் ஆகும். ஸோ இதில் இருக்கக்கூடிய வீடியோ இல்லை இமேஜஸ் எதை வேணாலும் நம்ம வந்து கீழே வந்து செலக்ட் பண்ணி போட்டுக்கலாம். இல்லை எனக்கு அப்படி வேணாம், ஒரு சிம்பிள் பேக்ரவுண்ட் வேணும் அப்படின்னம்னா, ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டில் வேணும், அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட்ஸை கிளிக் பண்ணோம்னா நமக்கு டீஃபால்ட்டாகவே கைன்மாஸ்டரில் கொடுக்கக்கூடிய பேக்ரவுண்ட்ஸ் எல்லாம் வரும். ஸோ இதில் என்ன பேக்ரவுண்ட் நமக்கு பிடிக்குதோ அதை கிளிக் பண்ணுமா, அந்த பேக்ரவுண்ட் வந்துடும். முடிச்சதுக்கு பிறகு டிக்கை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ பாருங்கள் வந்துடுச்சேன், ஓகே.
இது வந்து ஆடியோ சிம்பல். இது வந்து கைன் மாஸ்டர் மியூசிக் எதுவுமே நான் என்ன டவுன்லோட் பண்ணலை, எஸ்எஃப்எக்ஸும் எதுவும் டவுன்லோட் பண்ணலை. ரெக்கார்டு நான் ரெக்கார்ட் பண்ணது சாங்ஸ்லாம் நம்ம மொபைலில் இருக்கக்கூடிய சாங்ஸ் ஆல்பம். ஸோ இது எல்லாமே நம்ம மொபைலில் இருக்கிறது வரும். ஸோ இதில் நமக்கு வந்து எது வேணுமோ நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சிம்பிள் கிளிக் பண்ணதே அந்த சாங் ப்ளே ஆகும், பாஸ் பண்ணிக்கலாம். இதில் ப்ளஸ் சிம்பிளை கொடுத்தனா தான் அந்த சாங் வந்து ஆட் ஆகும் ப்ளஸ். ஸோ சாங் வந்து ஆட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த சாங்கை ஒரு 1 செகண்ட் ஹோல்ட் பண்ணோம்னா செலக்ட் ஆகிடும். இதை வந்து நம்ம ரைட் லெஃப்ட்டு எங்கே வேணாலும் நம்ம வந்து மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் மியூசிக் ஆட் பண்ணணும். அடுத்தது இப்போ இதே இடத்துல மியூசிக் பதிலாக நம்ம பேசுகிறத வந்து ரெக்கார்ட் பண்ணணும், ஒரு ஆடியோ ரெக்கார்ட் பண்ணணுமா இந்த ரெக்கார்ட் பட்டன். ஸோ ரெக்கார்டை ப்ரெஸ் பண்ணும்போது பர்மிஷன் கேட்குது, பர்மிஷன் அலோவ் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டார்ட் சிம்பிள் இருக்குது, ஸ்டார்ட் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணதையும் வீடியோ வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள் ப்ரெஸ் பண்ணதையும் அப்படியே ஸ்லைடு டைம் லைன் மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம பேச 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 அந்தந்த டைம் லைனில் ஆட் ஆகிடும். நம்ம எந்த இடத்துல ஸ்டாப் கொடுக்குறோமோ அந்த இடத்துல ஸ்டாப் ஆகிடும். ஓகே ஸ்டாப். இப்போ நான் பேசின ஆடியோ இங்கேருந்து இது வரைக்கும் கைன் மாஸ்டர் ஆடியோங்கிற நேமில் இந்த இடத்துல வந்திருக்கு. முடித்ததுக்கு பிறகு டிக் கொடுத்துக்குறோம். ஸோ அடுத்து முக்கியமான ஒரு இது லேயர்ஸ். லேயர்ஸ்னால் ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம செலக்ட் பண்ண இந்த ஏரியாவுக்கு மேலே நம்ம வந்து எதை வேணாலும் ப்ளேஸ் பண்ணலாம். என்னென்ன ப்ளேஸ் பண்ணலாம்னா ஃபஸ்ட் இருக்கிறது மீடியா. ஸோ ஒரு மீடியாவை கிளிக் பண்ணால் இப்படி நமக்கு வந்து ஒரு லேயர்ஸ் வந்து வரும், இதை அட்ஜஸ்ட் பண்ணுறது இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இதில் இருக்கும். ஸோ நீங்கள் மீடியாவுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் பண்ணுறீங்களோ அதே ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம லேயருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லேயர், அதுக்கப்புறம் எஃபெக்ட். ஸோ எஃபெக்ட்ஸு இதில் வந்து பார்த்திங்கன்னா பேசிக் எஃபெக்ட்ஸ் மட்டும்தான் நமக்கு இங்கே இருக்குது. ஸோ இதுக்கு மேலே நம்ம பை பண்ணி கெட் மோர் கொடுத்து பை பண்ணி வாங்கினோம்னா நமக்கு வந்து நிறைய எஃபெக்ட்ஸ் வந்து இருக்கும், சரிங்களா? ஸோ பாருங்கள் அந்த எஃபெக்ட் வந்து லேயரில் இருக்குது. இது தேவையில்லைனா இந்த டெலிட், இதை பாருங்கள் இதுதான் டெலிட். இந்த டெலிட்டை ப்ரெஸ் பண்ணி தேவையில்லாத டெலிட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஸ்டிக்கர். இதில் நமக்கு வந்து கிளாசிக் ஸ்டிக்கர்ஸ் பாருங்கள், இதெல்லாம் பேசிக்காக கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய ஸ்டிக்கர்ஸ் நமக்கு இந்த ஸ்டிக்கர்ஸ் இங்கே மேலே வந்துருச்சு. டிக் கொடுத்தோம்னா ஓகே ஸ்டிக்கர்ஸ் இங்கே இருக்குது. இதை ரீசைஸ் பண்ணுறது, இடம் மாற்றுறது, ஸோ ரொட்டேட் பண்ணுறது, அது எதனாலும் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் அப்படி தான், லேயரில் எல்லாமே காமனாக தான் இருக்கும். டெலிட் பண்ணிக்கிறேன். அடுத்தது டெக்ஸ்ட்டு. நம்ம இதுக்கு மேலே ஒரு டெக்ஸ்ட்டை வந்து ப்ளேஸ் பண்ணணும்னா டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு நமக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ ரிஷ் டிவி இல்லை ரிஷ் மட்டும் போடுவோம், ரிஷ் கொடுத்துக்குறோம். ஸோ இது வந்து ஹேண்ட் ரைட்டிங். இந்த ஹேண்ட் ரைட்டிங் கொடுத்து நம்ம ரைட் பண்ணுறது எழுதுறது இந்த மாதிரி எது பண்ணுறதுனாலும் நம்ம பண்ணிக்கலாம். அண்டூ பண்ணணுமா இந்த பட்டன், இதை வந்து அண்டூ பண்ணும்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போயிடும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் வச்சு இதெல்லாம் பண்ணிக்கலாம். சென்ட்ரல் இருக்கிறது கேமரா பட்டன், இதை ப்ரெஸ் பண்ணி நம்ம ஜஸ்ட் கேமராவை லைவாக ஓப்பன் பண்ணி நம்ம வந்து வீடியோஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணால் பண்ணிக்கலாம். ஸோ நம்முடைய கேமராஸ் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ இதில் ஒரு ஃபோட்டோஸ் எடுக்கணும் இல்லை வீடியோ எடுக்கணும்னாலும் சரி எடுத்துட்டோம், எடுத்தாச்சு. எடுத்து முடிச்சு நமக்கு வந்து டிக் ஆப்ஷன் வருது, டிக் ஆப்ஷனை கொடுத்ததையும் இந்த ஃபோட்டோஸ் வந்து இந்த இடத்துல வந்து ஆட் ஆகிடுது, சரிங்களா? ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஆட் ஆகிடுது. ஸோ இதெல்லாம் தான் பேசிக். இங்கேயும் ஸ்டோர் ஆப்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்லைடை ஒவ்வொரு முறையும் ப்ளே பண்ணி பார்க்கும்போது இந்த ப்ளே பட்டனை யூஸ் பண்ணாமல் அதே பார்த்து டைம் லைன் மூவ் ஆக ஆரம்பிச்சு இப்போ நம்ம பேச பேச டைம்லைன் ஆட் ஆகிடும், ஸ்டாப் பண்ணிக்கலாம், சரிங்களா? சரி, இப்போ இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறத பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அன்டூ பட்டன்ஸ். ஏதாவது செஞ்சிட்டோம் அப்படின்னா அதை வந்து மறுபடியும் முன்னாடி பேக் ஸ்டெப் போகிறதுக்காக இந்த ரெண்டு கீ, ஃபார்வேர்டு போகிறதுக்கு இது, பேக்வேர்டுக்கு இது, இந்த ஃப்ரேம் இதை ஃபிக்ஸ் பண்ணும்பொழுது நமக்கு வந்து என்ன ஆப்ஷன் வருது பாருங்கள், கேப்சர் அண்ட் சேவ். ஸோ இதில் வந்து இந்த வீடியோஸ் லைனில் இருக்கக்கூடியது ஏதாவது ஒன்று நமக்கு தேவைன்னா அதை வந்து ஃப்ரேம் மாதிரி நம்ம வந்து ஸ்டில் இமேஜாக எடுத்து வைக்கணும்னா இந்த ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணோம்னா கேப்சர் அண்ட் சேவ் கேப்சர் பண்ணி நம்ம மொபைலில் சேவ் பண்ணிப்போம். கேப்சர் அண்டு ஆட் ஆஸ் கிளிப். ஸோ அந்த ஸ்டில் அப்படியே ஃபோட்டோவாக கேப்சர் பண்ணி அதே இடத்துல ஆட் ஆகிக்கும். கேப்சர் அண்ட் ஆட் ஆஸ் லேயர்னால் கேப்சர் பண்ணி மேலே லேயராக ஆட் பண்ணும். இப்போ பாருங்கள், ஒன்றும் இல்லை, சிம்பிளாக பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த ஒரு ஃபோட்டோ இருக்குது, சரிங்களா? இப்போ இந்த ஃபோட்டோவில் நம்ம நிறுத்தியாச்சு. இப்போ இந்த ஃபோட்டோவில் கொடுத்துட்டேன், கேப்சர் அண்ட் சேவ் கொடுக்கும்பொழுது கேப்சர் ஆகிடுச்சு. கைன் மாஸ்டர்னுடைய ஃபோல்டருக்குள்ளே அந்த இமேஜ் வந்து சேவ் ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து எங்கே போய் பார்க்கலாம், மீடியாவை ப்ரெஸ் பண்ணோம்னா பாருங்கள் கேப்சர்னு ஒரு காலம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேப்சருக்குள்ளே போகும்பொழுது நமக்கு அந்த இமேஜ் வந்து கிடைக்கும். ஸோ அதே இது கேப்சர் அண்ட் ஆட் ஆஸ் கிளிப் கொடுக்கும்போது கேப்சர் ஆகி பாருங்கள் பக்கத்தில் இன்னொரு கிளிப்பாக ஆட் ஆகிடுச்சு. ஸோ அதை வந்து டெலிட் பண்ணிக்கலாம். சரி, அடுத்தது கேப்சர் அண்ட் ஆட் ஆஸ் லேயர் கொடுக்கும்போது கேப்சர் ஆகி நமக்கு ஒரு லேயராக இது வந்து ஆட் ஆகிடுது. பாருங்கள் நமக்கு இன்னொரு லேயராக இது மேலே வந்து கிடச்சிருது. ஸோ இதுதான் இந்த ஆப்ஷன்ஸ். ஸோ இதை டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ இது செட்டிங்ஸ், கைன் மாஸ்டர்னுடைய செட்டிங்ஸு, அது பேசிக் செட்டிங்ஸ் தான், ஆடியோ வீடியோ செட்டிங்ஸு. ஸோ இந்த இடம் இதை ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டைம் லைன் வந்து மேலே வந்துட்டு வீடியோ வந்து கீழே வந்து நமக்கு வந்து ப்ளே ஆகிற மாதிரி நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளே பட்டனுக்கு வந்துடும். ஸோ ப்ளே பண்ணும்போது நமக்கு எப்போ எது வந்து ப்ளே ஆகுது அப்படிங்கிற டைம் லைன் வந்துடும். ஸோ இப்போ ஒவ்வொரு எஃபெக்ட்ஸும் எப்படி நம்ம ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோவாகட்டும் ஆடியோவாகட்டும் ஃபஸ்ட்டு இமேஜ் எடுத்துக்குவோம். ஸோ இந்த இமேஜஸ் வந்து எடுத்துக்கிட்டோம். எடுத்துகிட்டு இதில் பார்த்தீங்கன்னா கட் இந்த சிம்பிளுக்கு போகும்பொழுது
நம்ம அந்த லெந்த் வந்து நம்ம வந்து குறைக்கலாம் லெஃப்ட் ரைட் இந்த காலம்ல இப்போ இந்த இடத்துல இருக்கா இப்போ குறைக்கும் பொழுது இதுக்கு லெஃப்ட் சைடு இருக்கிறத ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கொடுக்கும் பொழுது லெஃப்ட் சைடு இருக்கிறது கட் ஆயிடும் பாருங்கள் குறைஞ்சிருச்சு ஸோ அன்டூ பண்ணிக்கலாம் ஸோ இப்போ பாருங்கள் வச்சுட்டு முன்னாடி கட் கொடுக்கும் பொழுது ரைட்டில் இருக்கிறத கட் ஆகும் ஸ்பிளிட் அண்டு ப்ளே ஹெட் அப்படிங்கும்போது ரெண்டாக பிரிஞ்சிடும் அதே ஸ்பிளிட் அண்டு இன்செர்ட் ஃப்ரீஸ் ஃப்ரேம்ங்கிறப்ப ரெண்டாக பிரிஞ்சுட்டு ஒரு ஃப்ரீஸ் ஃப்ரேம் வந்து இடையில வந்து உண்டாயிடும் பாருங்கள் ரெண்டாக பிரிஞ்சிச்சு இடையில வந்து ஒரு ஃப்ரீஸ் ஃப்ரேம் வந்து உருவாயிடுச்சு இது வீடியோவும் நல்லா செட் ஆகும் ஸோ டெலிட் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு கீழே இது வந்து பார்த்திங்கன்னா பேன் அண்ட் ஜூம் ஆப்ஷன் ஸோ எந்த அளவுக்கு ஜூம் பண்ணணுங்கிறது இது வந்து ஸ்டார்டிங் பொசிஷன் எண்டு பொசிஷன் ஸோ ரெண்டு ஒரே மறக்கணும்னா சென்டர் ப்ரெஸ் ப்ரெஸ் பண்ணோம்னா இந்த ஈக்குவலாக ப்ரெஸ் பண்ணோம்னா ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும் ஸோ இந்த இடத்துல ஸ்க்ரீனை வச்சு நம்ம எவ்வளோ ஜூம் பண்ணுறது ஜூம் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது கலர் ஃபில்டர்ஸ் நிறைய ஃபில்டர்ஸ் வந்து கலர் ஃபில்டர்ஸ் இருக்குது அதை யூஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணலாம் அடுத்தது அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஸோ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் நம்ம பிரைட்னஸ்ஸு கான்ட்ராஸ்ட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் டெம்பரேச்சர் ஷேடோஸ் என்னென்ன வேணுமோ நம்ம பேசிக்காக என்னென்ன அட்ஜஸ்ட் பண்ணுவோமோ அதெல்லாமே இருக்குது அட்ஜஸ்ட்மெண்ட்ஸு அடுத்து விண்டேஜ் விண்டேஜ் கொடுக்கும்போது நமக்கு வந்து ஒரு அவுட்டர் லைன்ஸ் எல்லாம் கொஞ்சம் லைட்டாக மெல்டாக இருக்கி விண்டேஜ் எஃபெக்ட் வந்து நமக்கு கிடைக்கும் ஸோ இதெல்லாமே பண்ணிக்கிறோம் இதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த கிளிப் கிராஃபிக்ஸுங்கிற விஷயத்தையும் வந்துட்டோம் இந்த கிளிப் கிராஃபிக்ஸ் கொடுக்கும்போது ஒவ்வொரு கிளிப்லையும் என்னென்ன கிராஃபிக்ஸ் வந்து வரணுங்கிறது இதில் இருக்குது ஸோ இதில் பாருங்கள் இதில் வந்து டைட்டில் எஃபெக்ட் இதெல்லாம் கொடுக்கணும்னா இந்த ஆப்ஷன்ஸ் போகலாம் மோர் டைட்டில் எஃபெக்ட்ஸ் ஸோ இதை கொடுக்கும்போது நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து வருது காமிக் அப்படின்னா அது எந்த மாதிரி வரும் சென்ட்ரல் வேணும் எந்த மாதிரி வரும் ஃப்ளிப் டைட்டில் டைட்டில் எப்படி வந்து இங்கே வந்து ஃப்ளிப் ஆகுது ஸோ இந்த மாதிரியான எஃபெக்ட்ஸ் ஸோ இதில் வந்து நம்ம வேர்ட்ஸ் வந்து நம்ம அடிச்சிக்கலாம் இந்த டெக்ஸ்ட்டுங்கிற இடத்துல இங்கெல்லாம் அடிச்சிக்கலாம் டெக்ஸ்ட் கலரை வந்து இந்த இடத்துல சூஸ் பண்ணி டெக்ஸ்ட் கலர் எது வேணுமோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம் எல்லோனா எல்லோ பேக்ரவுண்ட் கலர் பிளாக்ல இருக்குது ஸோ அதை சூஸ் பண்ணி எந்த கலர் வேணாலும் மாற்றிக்கலாம் லைன் கலர் வர போ லைனுடைய கலர் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அந்தந்த இடங்களை டச் பண்ணும்பொழுது நம்ம வந்து மாற்றிக்கலாம் பேசிக்காக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது இந்த டாட்ஸ் இந்த டாட்ஸை டச் பண்ணும்பொழுது எந்த இடமாலும் அதனுடைய கலர்ஸ் மாற்றிக்கலாம் ஸோ இந்த எஃபெக்ட் வந்து எங்கே இருக்குன்னா இங்கே நம்ம பார்க்கும்பொழுது தெரியுது போகிறோம் எஃபெக்ட்ஸ்னு போட்டு எடுத்துகிட்டோம் ஸோ இந்த எஃபெக்ட் எவ்வளோ தூரத்துக்கு இந்த வீடியோலையோ இமேஜ்லையோ வரணுங்கிறத நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியும் இந்த ஃப்ரேமுக்குள்ளே அந்த ஒரு இமேஜுக்கான எஃபெக்ட் தான் இது இதே மாதிரி ஒவ்வொரு இமேஜுக்கும் நம்ம வந்து எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த எஃபெக்ட்ஸ் வந்து வீடியோ ஃபுல்லாக எனக்கு வேணும் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணோம்னா நம்ம ஓவர்லே கொடுத்து லேயர் மூலமாக நம்ம எஃபெக்ட்ஸ் வந்து கிளியர் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்தது இது எல்லாமே முடிச்சுது ஸோ அடுத்து டிரான்ஸ்லேஷன் எஃபெக்ட்ஸ் ஸோ இந்த இடையில ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா இந்த ப்ளஸ் சிம்பிள் இந்த ப்ளஸ் சிம்பிள் இந்த ப்ளஸ் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு வந்து டிரான்ஸ்லேஷன் எஃபெக்ட்ஸ் வந்து வரும் ஸோ இந்த மாதிரி எந்த மாதிரியான டிரான்ஸ்லேஷன் எஃபெக்ட்ஸ்லாம் வரணும் இப்போ 3D டிரான்ஸ்லேஷன் கொடுக்குறேன் இப்போ பாருங்கள் செக்கர் ஃப்ளிப் கொடுக்கும்போது அடுத்த இமேஜஸ் எப்படி வரும் இது கொடுக்கும்போது எப்படி ஸோ இந்த மாதிரி ஒரு இமேஜுக்கும் இன்னொரு இமேஜுக்கும் இடையில டிரான்ஸ்லேஷன் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இந்த எஃபெக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ வீடியோவை பொறுத்த வரைக்கும் இமேஜஸை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு தான் சிம்பிளான விஷயங்கள் தான் ஸோ ஒரு கிளிப் வந்து ஒரு கிளிப் வந்து நமக்கு வந்து நீளமாக இருக்கணும் அப்படின்னா ஸோ அந்த கிளிப்பை ப்ரெஸ் பண்ணிட்டு ஸோ நம்ம வந்து இப்படி நம்ம வந்து என்ன பண்ணலாம் நம்ம டியூரேஷன் வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நம்ம எந்த இடத்துல வேணாலும் சரி இடையில எங்கேனாலும் சரி மீடியா ஆட் பண்ணோம்னா ஜஸ்ட் மீடியாவை ப்ரெஸ் பண்ணி நம்ம அந்த இடத்துல பாருங்கள் பேக்ரவுண்டோ இல்லை ஏதோ ஒன்று ஆட் பண்ணுறதுனா ஆட் பண்ணோம்னா அங்கே வந்து வந்துடும் நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம் ஸோ இதெல்லாம் முடிஞ்சுது ஸோ இடையில டெக்ஸ்ட் ஏதாவது ஆட் பண்ணோம்னா நம்ம லேயர்ஸ் யூஸ் பண்ணி டெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த இடத்துல பாருங்கள் ரிஷ் அப்படிங்கிறது வந்துருக்கு ஸோ இதில் வந்து கீபேடை ப்ரெஸ் பண்ணால் மறுபடியும் அதை வந்து எடிட்டிங்க்கு போகும் இந்த ஏ இது வந்து ஃபாண்ட் ஸ்டைல் ஸோ என்ன மாதிரியான ஃபாண்ட்ஸில் வந்து நமக்கு வேணும் இப்போ ரொபோட்டோ போல்டு இட்டாலிக் கொடுக்கலாம் ஸோ நமக்கு இந்த ஸ்டைலில் வந்துருச்சு ஸோ இது கட் நமக்கு வந்து வீடியோ இமேஜஸ் தான் கட் வரும் டெக்ஸ்ட்டுக்கு வராது அடுத்தது இது வந்து டெக்ஸ்ட்டு கலர் இப்போ ஒயிட்டில் இருக்குது ஸோ என்ன கலர் வச்சுக்கலாம் ஒரு ஆரஞ்சு சரி எல்லோரும் ப்ளூ ஸோ பாருங்க நமக்கு வந்து ப்ளூவில் வந்துருச்சு ஸோ கலரை வந்து இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம் அடுத்து முக்கியமான விஷயம் இன் அனிமேஷன் இந்த அவுட் அனிமேஷன் ஓவரால் அனிமேஷன் இந்த மூணு இருக்கும் இன் அனிமேஷன் வந்து ஒரு டெக்ஸ்ட்டு வந்து நமக்கு வந்து அப்பியர் ஆகும்பொழுது நமக்கு எந்த மாதிரி ஆகணும் ஃபேடு ஃபேடு கொடுக்கும்பொழுது இப்படி பாருங்கள் ஸ்லைட் ரைட்னா ரைட்டில் இருந்தால் அப்படியே ரைட்டில் மூவ் ஆகுது லெஃப்ட்டு ஸ்லைட் லைட் லெஃப்ட் ஸோ இந்த இடத்துல கீழே பாருங்கள் இங்கே ஒரு டைம் லைன் இருக்குது பார்த்திங்களா ஸோ எவ்வளோ செகண்ட்ஸ் வந்து இந்த அனிமேஷன் வந்து இருக்கணும் அப்படிங்கிறது இப்போ 0.5லேருந்து வச்சுக்கலாம் நார்மலாக ஒரு 1 வச்சா கரெக்டாக இருக்கும் கொடுத்தாச்சு இப்போ அடுத்தது ஓவரால் அனிமேஷன் இந்த இது ப்ளே ஆகும் பொழுது ஓவராலாக என்ன அனிமேஷன் இருக்கணும் நன் கொடுத்துட்டா எந்த அனிமேஷனும் இருக்காது ரிங் கொடுக்குறேன் பாருங்கள் இப்போ ரிங் மாதிரி சுற்றுது ஃப்ளோட்டிங் கொடுத்தாச்சு அவுட் அனிமேஷன் இப்போ அந்த டெக்ஸ்ட் முடியும் பொழுது என்ன மாதிரி அனிமேஷன் இருக்கணும் என்ன அனிமேஷன் இருக்கணும் ஸ்கேல் அப் கொடுத்துடலாமா ஸ்கேல் அப் ஸ்கேல் டவுன் கொடுத்தாச்சு ஓகே இப்போ பாருங்கள் டெக்ஸ்ட் ப்ளே ஆகும்
சார். அவ்வளோதான். ஸோ டெக்ஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ டெக்ஸ்ட் எவ்வளோ நேரம் வரணும், இந்த டைம் லைன் இதெல்லாம் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் டைம் லைனில். ஸோ டைம் லைன்ஸை பார்த்தோம்னா நமக்கு இப்படி தான் ஒவ்வொரு லேயர் பை லேயராக இருக்கும். ஃபஸ்ட்டு பாருங்கள், உங்களுக்கு நீங்கள் போடுற வீடியோஸ் இமேஜஸ் எல்லாம் ஃபஸ்ட் லேயர், அப்புறம் டெக்ஸ்ட்டு, ஹேண்ட் ரைட்டிங், அதுக்கு கீழே இருக்கிறத கைன்வாஸில் நம்ம ரெக்கார்ட் பண்ண ஆடியோ, ஸோ அதுக்கு கீழே ஆட் பண்ண சாங்கு, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒன் பை ஒன்னாக டைம் லைனில் கீழே வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ டைம் லைனில் மைனூட்டாக நம்ம கட் பண்ணணும் அப்படின்னம்னா ரெண்டு பக்கம் நம்ம இப்படி ஜூம் பண்ணி இழுத்து விடுறதுனால டைம் லைன் நமக்கு நல்லா பெருசாகிடும். ஸோ மைனூட்டாக எந்த இடத்துல வேணாலும் நம்ம வந்து கட் பண்ணலாம். மறுபடியும் குறைக்கணும்னாலும் இப்படி நம்ம வந்து டைம் லைனை வந்து குறைச்சி எவ்வளோ சின்னதாக நம்ம வந்து கொண்டு வரணுமோ நம்ம கன்வீனியன்ட்டுக்கு தகுந்த மாதிரி டைம் லைனில் கொண்டு வந்துக்கலாம். ஸோ என்னென்ன இருக்குங்கிறது தெரியும். சரி, இப்போ இதே மாதிரி ஆடியோவுக்கு போகும். ஆடியோவுக்கு போகும்பொழுது என்னென்ன ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ரிவர்ப்பு கொடுக்கும்பொழுது நம்ம எஃபெக்ட்ஸ் எந்த மாதிரியான இடத்துக்குள்ளே இருந்து நம்ம பேசுகிற மாதிரி பாருங்கள். ஸ்டுடியோஸ், ஹால் டிலே, சர்ச்சு, கே1, கே2 இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரியான எஃபெக்ட் வரும் அங்கேருந்து பேசுகிற மாதிரி. இது வந்து நம்ம மோஸ்ட்லி நம்ம ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ரிவர்ப்பு கொடுத்தா நல்லாயிருக்கும். வாய்ஸ் சேஞ்சர்ஸ் யூஸ் பண்ணி நம்மளுடைய வாய்ஸ் வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நார்மலில் இருக்குது. ஓகே, இந்த சாங்ஸை டெலிட் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். டெலிட் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள், வாய்ஸ் சேஞ்சர் யூஸ் பண்ணி மாத்திரம் மறுபடியும் நம்ம அந்த இடத்துல ரெக்கார்ட் ஆகிட்டு கரெக்டாக இதே இடத்துல ஃபிட் ஆகிக்கும். ஸோ அது இப்போ வேண்டாம். ட்ரிம் ஸ்பிளிட் இருக்குது பார்த்தீங்களா, இதை கொடுக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணலாம், ட்ரிம் ஸ்பிளிட் இதெல்லாம் பண்ணிக்கலாம். அடுத்தது சவுண்ட்ஸு. ஸோ இதில் பாருங்கள், இந்த ஸ்பீக்கர் சிம்பிள் இதை ப்ரெஸ் பண்ணும்பொழுது ஆட்டோ வால்யூம் கொடுக்கும்போது தேவையான இடங்களில் வால்யூம் ரைஸ் ஆகிக்கும். ஸோ இந்த இடத்த யூஸ் பண்ணி நம்ம வால்யூமை வந்து ரைஸ் பண்ணிக்கலாம். லெஃப்ட் ரைட்டு வால்யூம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ பிச் எந்த அளவுக்கு இருக்குங்கிறதையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வால்யூம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் இதில் பண்ணிக்கலாம். அடுத்தது பாருங்கள், நம்ம வந்து ஈக்குவலைசர், நமக்கு எந்த மாதிரியான ஒரு எஃபெக்ட்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத இதில் வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். அடுத்தது வால்யூம் மெனு. ஸோ இதில் நம்ம போகும் பொழுது வால்யூமை எந்த இடத்துல அதிகப்படுத்தணும், கூட்டணும், குறைக்கணுங்கிறது வரணும். இங்கே கீழே பாருங்கள் ஒரு லைன் தெரியுது, டைம் லைன் தெரியுதுங்களா, இதான் வால்யூம் மெனு மூலம். ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், குறைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ இந்த இடத்துல இங்கே நிறுத்தியிருக்கேன், குறைக்கிறேன், குறையுதா, அதிகமாக தான். ஸோ அந்த இடத்துல வாய்ஸ் வந்து குறையும். மறுபடியும் இங்கே போய்ட்டு அதிகப்படுத்தினேன், ஸோ அந்த இடத்துல வாய்ஸ் வந்து அதிகமாகும். ஸோ அவ்வளோதான் கைன் மாஸ்டர்னுடைய செட்டிங்ஸ். ஸோ இப்போ பண்ணிட்டு ஒரு வீடியோ வந்து ப்ளே பண்ணும்பொழுது நமக்கு அதுக்கான வீடியோ எஃபெக்ட்ஸ் வந்து உருவாகும். கடைசியாக இதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு இந்த எக்ஸ்போர்ட் பட்டன், நம்ம என்ன ரெசல்யூஷனில் வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பக்கம் ஃப்ரேம் ரேட் எவ்வளோ இருக்கணுங்கிறது, மேக்ஸிமம் 30 ஃப்ரேம்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். ஃப்ரேம் பர் செகண்ட்ஸ் 30 ஃப்ரேம்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ 720 பிக்சல் ஹெச்டியில் வந்து வைக்கணும். வச்சுட்டு இங்கே பிட் ரேட் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வைக்கணும், இருக்க வரைக்கும் ஹையில் வைக்கும்போது ஃபைல் சைஸ் நல்லாயிருக்கும். கடைசியாக எக்ஸ்போர்ட் கொடுக்கும்போது நமக்கு இந்த வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆகி நம்ம கேலரியில் ஷேவ் ஆகிடும். ஸோ பின்னாடி வரணும்னாலும் பேக் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நம்ம பின்னாடி வந்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம பண்ண ப்ராஜெக்ட்ஸ் வந்து இங்கே இருக்குது. ஸோ இந்த ரெண்டு ப்ராஜெக்ட்ஸும் சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ் இங்கே இருக்குது. மறுபடியும் இந்த ப்ராஜெக்ட்ஸை நம்ம எடிட் பண்ணணும். ஸோ ப்ராஜெக்ட்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இதில் இருக்கிற எடிட் ஆப்ஷனை போகும்பொழுது நம்ம உள்ளே போய் மறுபடியும் நம்ம ப்ராஜெக்ட்ஸ் வந்து நம்ம எடிட் பண்ணிக்கலாம். ஸோ கைன் மாஸ்டர்னுடைய பேசிக் செட்டிங்ஸ் இவ்வளோ தான். ஸோ உங்களுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கிளாரிஃபை பண்ணிடலாம். ஸோ மறுபடியும் திரும்ப திரும்ப சொல்கிறேன், பேசிக்ஸே தெரியாமல் ஒரு முத முதலாக வீடியோ எடிட்டிங் பண்ண போகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த செட்டிங்ஸே போதுமானதாக இருக்கும். சரிங்களா, இதுக்கு மேலே நம்ம கற்றுக்க வேண்டியது டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் நிறைய இருக்குது. கென் மாஸ்டரை யூஸ் பண்ணி நம்ம ஒரு சினிமேட்டிக் லெவலில் வேறு லெவலில் நம்ம வந்து எடிட்டிங் பண்ண முடியும். பார்த்துக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.